ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் குன்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய புது ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் தமிழில் இருந்தால் ஐஃபோன் அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு தமிழ்காண்டி பார்த்தீங்கன்னா வச்சது, சும்மா அட்ராக்டிவாக இருக்க மாட்டேங்க. இந்த ஃபோனை வச்சு யாரும் பார்க்க வர மாட்டிங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேற்று நம்ம லைவ் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போடலான்னு இருக்கோம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா லைவ் போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லி சாட்டர்டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு 9 PM பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா சுத்தம் பார்த்தீங்கன்னா சொதப்பிலாக ஆகிடுச்சு எல்லாமே. அதுவும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு தெரியாது, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணால் நம்மளுக்கு யூடியூப்பில் உள்ள மைக்கு கேட்காது, நம்மளோட வாய்ஸ் கேட்காதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா ஃபுல் லைவும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் மாதிரி தான் பார்த்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி போடுவோம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 9 PM பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைவ் போடுவோம் நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி வாங்க நம்ம டேரெக்டாக அன்பாக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஏசி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல், இதான் பார்த்தீங்கன்னா ஓப்போ A55. ஸோ இந்த ஃபோன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபோன் கிடச்சா போகணும்னு சொல்லிட்டு இதே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதுதான் ஃபோனு, அப்புறம் சைட்ல எதுவும் இல்லை. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியாது, இதை பற்றி ரிவ்யூன்னு சொல்ல தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா பேட்டரி, கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் சார்ஜிங்கு, அப்புறம் ஒன்று எனக்கு தெரிஞ்ச 2-3 ப்ராசஸிங் அவ்வளோதான் தெரியும். இதோட ஃபோன் பார்த்திங்கன்னா 15,000 வாங்கியிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா 18,000 போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் அப்புறமா பேசலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்துக்குங்க, எல்லாமே நீங்களே பார்த்துக்குங்க. ஓகேவா, ஸோ 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ ஃபோன் நம்ம அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணலாம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருந்தால் அந்த மொபைல் தான் நம்ம சூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ உள்ளே என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோன் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்மளோட கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும். ஸோ நம்ம நல்லதை மட்டும் சொல்லுவோம், யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சோகப்பட்ட விரும்ப மாட்டோம் நம்ம. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னைக்கும் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கணும். என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள யாருமே பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடும் அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த ஃபோன் வாங்க கஷ்டம் என்னோடய போட்டும் அது யாருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்பலை. ஓகேவா, ஓகே, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கான கவர் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கான ஃப்ரீ ரிவார்டு இது. இது பார்த்தீங்கன்னா அதோட பேக் கேஸு, இது பார்த்தீங்கன்னா காஸ்ட்னா கிடையாது, உண்மையிலே ஃப்ரீ தான் இது. பின்னாடி என்ன எழுதியிருக்காங்க என்ன தெரியல எனக்கு, வச்சுச்சோ இருங்க கேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வரமாட்டிக்கு ஒரு நிமிஷம் இருங்க, வச்சு கேட்டுக்கவே. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சு, இந்த ஃபோனுக்கான பவுச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ தான். ஸோ இந்த இது நான் ஏன் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை, இது யூஸ் பண்ணால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கல, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா பவுச்சு, இது ஓகே அப்படியே ஓரமாச்சிடலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன். நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹெட்ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தோம். நான் ஊடல லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூட அப்படின்னு பார்த்தா சவுண்டு கேட்டிருக்கோம். அது எதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்ஃபோனால தான். இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஃபோன், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியாச்சு. வாய்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஓரளவு உழுவுது, ஆனால் கொஞ்சம் சரியில்லைங்க இந்த இது. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வயர் வச்சது தான், அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 1 மாதம் 2 மாதம் தான் இந்த ஒரு ஹெட்ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிடும். அப்புறம் இதோட சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, அவ்வளோ பார்த்தீங்கன்னா சரியில்லை சவுண்டெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எத்தனை ரூபா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கிட்ட தான் இருக்கும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸு. அப்புறம் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, இருங்க ஓப்பன் பண்ணிட்டேன். இருங்க அப்படி ஏசி தான் பார்த்தீங்கன்னா ஃபோனு ஓப்போ. ஸோ ஓப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராண்டு.
ஸோ கேமிங்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நேற்று ஒரு கேம் பிளே பார்த்துருப்பீங்க, எங்கள் அண்ணனோட கேம் பிளே தான் லைவில், சும்மா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பான். ஸோ என்ன விட பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடுவேன் எங்கள் அண்ணன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மொபைல்லாம் கிடையாது, ஓப்போ 2GB ரேம் தான். உண்மையில பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், எனக்கு ஓப்போனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, இப்போது அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே திறந்தாங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மொபைலோட பேக் கேஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, இது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு யூசர் மேனுவல், எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம் ஜெட்டில் டூல் இருக்குது, இது ஓரமாச்சுலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் கேஸு. ஓகேவா, பேக் கேஸ் பார்த்தா கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருக்கும், ஏன்னா நான் ரெண்டு மூணு ட்ரீ பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கு. அப்புறம் இதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 1GB ரேம் ஃபோனு, சும்மா பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, அதான் பார்த்து இதை வச்சேன். ஓகேவா, இது ஃபோனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், இருங்க நம்மளை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட ஃபோனை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோன், 1GB ரேம் ஃபோன். ஃபோன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கீரல் கூட பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு கீழ் கூட பார்த்திங்கன்னா இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். ஸோ இதுதான் ஃபோனு. ஓகேவா, நிறைய இது பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டேன், ஏன்னா இந்த ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்ல, அதனால். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபோனு. ஃபோன் இப்போ நல்லாயிருக்கும், ஏன்னா கேம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே லேக் அடிக்கும். ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா எதுவுமே போட மாதிரி, அதுவும் 8GB ஸ்டோரேஜ் தான், ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கினது. ஆனால் ஃபோன்னா பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். இதோட கேம் பிளே வேணுமா வேண்டாமான்னு மறக்காமல் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா போடுவேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நோக்கியா ப்ராண்ட் தான். ஓகேவா, முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது எத்தனை மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி தெரியல கைஸ், எனக்கு எத்தனை மெகா பிக்சல் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஓகே, இது 1GB ரேம் ஃபோனு. ஓகே, உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார்ஜர் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த சார்ஜர் அங்கே இருக்குங்க, நான் பேசுகிறேன். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரு, 80 வாட்ஸ்க்கான சார்ஜரு. ஓகே, தெரியும் நினைக்கிறேன். ஸோ பேட்டரி பார்த்திங்கன்னா சரி, சார்ஜர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஓகே, இதை ஒவ்வொருவே காமிக்கேன். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூமிங்கே ஆகல, நானும் அப்படி பண்ணி பார்த்தே என்ன. ஸோ நான் மட்டும் ஷூட் பண்ணிக்கிட்டுருக்கேன், நானும் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூமிங்கே ஆகலை, நானும் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணி பார்க்கேன், இப்படி பண்ணி பார்க்கேன். இப்போ தான் தெரியுது ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்போ பின்னாடி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜூமிங் போயிருக்கு, நானும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொண்டு வரேன், இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஜூமிங் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு இதோட பின்னோட நேம் என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு பார்த்தா நேம் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை எப்படியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூமிங் ஆக வச்சிட்டேன். ஸோ இதோட பின்னோட பேர் என்னென்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு. அப்புறம் அதோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா சரியில்லை, அதான் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகையாக தான் இருந்திருக்கும். இதெல்லாம் காட்டினியே, ஃபோனை காட்டினியே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபோன் இனிமேல் தான் வரும். ஓகேவா, ஃபோன் இனிமேல் அடுத்த வீட்டில் வரும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட புது ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கங்கிட்டு நம்மளோட மொபைல் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1GB இந்த பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுது, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி ரெண்டுமே பார்த்தா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஃபோனு. ஸோ பிளாக் கலர் தான் பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியதாகிடுச்சு, நான் ப்ளூ கலர் கேட்டேன், ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரையும் வாங்கியாச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பன்ச்சுவல் கேமரா மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன், குட்டியாக இருக்கும். ஸோ 1GB ரேம் மொபைல் ஷூட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரியல் கேமரா, 50MP ரியல் கேமரா. அப்புறம் கீழே 2 கேமரா பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க, 2+2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ஓவோ பார்த்தீங்கன்னா கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் ஏற்றிருக்கோம். ஸோ 1GB ரேம் மொபைலில் விளையாண்டு பற்றி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது, உண்மையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் பார்த்தீங்கன்னா எப்படி ரிவ்யூ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆப்ஷன் கொடுப்பாங்களே அந்த இதுனே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். அப்படி சைடாக பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இன்னொன்று செட் பண்ணல, இனிமேல் தான் செட் பண்ணணும் வேறு. ஸோ ஏசி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா.
ஸோ கைஸ் வீடு என்ன பார்த்துருப்பீங்க, நம்மளோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை கேமரா பார்த்து ஏதாவது சரியாக சொல்லாமல் இருந்தாலும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக்சிங்லாம் பண்ண தெரியாது, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம நிறைய எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இன்றைக்கி அந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி, டாடா, பை பை, டேக் கேர் அண்டு பாய் கைஸ்.